ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளேதமிழப். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் ஃபைவான வார் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகரியான சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஹிஸ்டாரிக் பீரியட் இருக்க மாதிரி எடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ளே கொஞ்சம் ஃபேண்டசியாகவும் சரி அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காகவும் நீங்கள் உள்ளே எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் எல்லாமே நம்ம தமிழ் டபுளில் கிடையாது, ஆனால் மெயினாக கொஞ்சம் டாப்பான லீடிங்கான சீரீஸை தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க, அது என்னென்ன எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 50 இடத்துல இருக்க த வீல் ஆஃப் டைம் சீரீஸ் தான். ஸோ 2021 தான் என்கிட்ட இந்த சீரீஸ் நம்ம அமேசான் ப்ரைம் தான் ஒரிஜினலாக வந்து அவங்க பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போதைக்கு சீசன் 1 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, ஆனால் சீசன் 2 அப்கமிங் செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் ஆகுதா. ஸோ இப்போ வரைக்கும் லைக் ஆல்ரவுண்டாக ரெண்டு சீசனையும் இப்போ கணக்கு வச்சிடலாம். பை த வே, வீல் ஆஃப் டைம் என்னென்னு ஒரு ஃபுல் ஃபேண்டஸியான சீரீஸ் தான், ஆனால் ஃபுல் ஹிஸ்டாரிக் டைம் பீரியடை தான் காமிச்சிருப்பாங்க. உள்ள நிறைய மித்திகளான சில இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அண்டு ஃபுல் ஃபேண்டஸியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி, ஆனால் ஆக்ஷன் பேக் சில இடத்துலையும் பயங்கரமாக இருக்குது. ஒரு டார்க் ஃபோர்ஸ், ஒரு டார்க் இவில் எஞ்சிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே சில வாரியர்ஸ் மட்டும் தான் அது அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க. உள்ள நிறைய கிங்டம்ஸ் அண்ட் அப்படி இப்படிலாம் காமிச்சிருப்பாங்க, அதனால் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது டோட்டலி உங்களுக்கு ஒரு நியூ வேர்ல்டாகவே உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். அண்ட் பை த வே, இப்போ சீசன் 2 அப்கமிங்னும் நிறைய வார் சீன்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ டெஃபினட்டாக சீசன் 2 சீசன் 1 இன்னும் நல்லபடியாக தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட், நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம தி விச்சர் சீரீஸ் தான். ஸோ 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் 2 சீசன் நம்ம தமிழ் டபுளும் வந்துச்சு அண்ட் 3வது சீசன் இந்த மந்த் எண்டில் தான் வருதா. ஸோ டோட்டல் 3 சீசன்ஸ் இருக்குன்னு இப்போ வச்சுக்கலாம். அண்ட் பை த வே, ஐஎம்டிபிலையும் 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி 18+ ஆன சீரீஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா உள்ள நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி அடல்டரியான சீன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நார்மலாக இருக்க சீரீஸோடு இதில் கொஞ்சம் அதிகமாகவே அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹென்றி கேவல் தான் விச்சரோட கேரக்டர், ஃபுல் ஃபேண்டசியான உலகம் தான், ஹிஸ்டாரிக் டைம் லைனில் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு வார் செக்மெண்ட்டான சீசன் 1 நீங்கள் எதிர்பார்க்கலாம். லைக் சீசன் 1 பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஒரு நல்ல எபிக்கான ஒரு வார் சீனே காமிப்பாங்க. அண்ட் அப்கமிங் சீசன் 3 அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ டெஃபினட்டாக நல்லா அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக், ரத்தம் தெரிக்கிற மாதிரி மான்ஸ்டர்ஸோட ஃபைட் பண்ணோம், ஆனால் ஒரு நைட் அது எப்படி இருந்தால் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க த லாஸ்ட் கிங்டம் சீரீஸ் தான். 2015 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 5 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஆட்டம் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்டிபியில் 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம த 7 கிங் மஸ்ட் அந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 சீசன்ஸோட இந்த சீரீஸை முடிச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் நம்ம ஹீரோ. அண்டு மெயின் கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இங்கிலாந்து ஃபுல்லாக எப்படி யுனைட் ஆகிறாங்க அந்த ஒரு கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வைக்கிங் சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா அதோட மோஸ்ட் சிமிலாரிட்டி, ஏன்னா இதான் ஹிஸ்டாரிக் இவெண்ட், அப்படி தான் நடந்திருக்கு. நிறைய ரைடர்ஸ்லாம் உள்ள ரைட் பண்ண வருவாங்க அண்ட் இவங்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு. அண்ட் அட் த டைம் லைக் இங்கிலாண்டுலேயே நிறைய சண்டைலாம் நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த சீரீஸில் மோது லைக் இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம வைக்கிங்ஸோட சீரீஸ் தான். 2013 டோட்டலாக 6 சீசனாக இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா வேலைலாம்னு சொல்லிட்டு இன்னொரு சீசன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த 6 சீசனுமே டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் நம்ம ஐஎம்டிபியில் இதுக்கு 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வைக்கிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரு இது நார்த்மேன் சொல்லுவாங்க, இங்கே எப்படி வந்து இங்கிலாண்டில் ரைட் பண்ண போயிருக்காங்க அண்ட் அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துமே இன்டெப்த்தாக ஹிஸ்டாரிக்கலில் வந்து இந்த ஸ்டோரி வைஸாக நல்லபடியாக வைக்கிங்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் 18+ ஆன சீன்ஸ் வரும் அண்ட் அதே தான் இந்த சீரீஸ்லேயும் இருக்குது, ஆனால் அவ்வளோலாம் இருக்காது, பார்க்கலாம். அண்ட் பை த வே, கான்செப்ட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி விஷுவல்ஸ் அண்டு நல்ல ஆக்ஷன் பேக்காக கொண்டு போயிருக்காங்களா. ஸோ டெஃபினட்டாக ஆஸ் ஏ என்டர்டெயின்மெண்ட் வைஸில் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க டவுட்டே கிடையாது நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட என்டையர் சீரீஸே தான். ஸோ 2011 அண்ட் டோட்டலாகவே 8 சீசனாக இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸை கண்டினியூ பண்ண போகிறாங்க, அது ஒரு நல்ல நியூஸு. ஆனால் என்ன, தனித்தனி ஸ்பின் ஆஃப் ஆன இதுவாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்குவலான நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் கூட ரிலீஸ் ஆயிருந்தது சீசன் 1 அண்ட் அதுவும் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ பை த ஐஎம்டிபியில் 9.2 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் ஒரு எப்பிக்கில் எப்பிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வெறும்
ஹிஸ்டாரிக்கல் மட்டும் இல்லாமல் நல்ல ஃபேண்டஸியான ஸ்டோரி, இன்னும் எக்ஸ்ட்ரீமான சில விஷுவல்ஸோடு, அண்டு அது இங்கே பார்க்கும்போது ஒரு மூவியோட அதிகமாக பட்ஜெட் போட்டு என்கிட்ட இந்த சீரீஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்காகவே டெஃபினட் 200% ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே உள்ளே இருக்கும். லைக் ஒரு டிராகன் வேணுமா, ஜெயின்ஸ், ஸ்கெலிட்டன் ஆர்மி, விச்சஸ், அது எல்லாமே ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்குது. அதனால தான் ஆஸ் அ கான்செப்ட் ஸ்டோரி வைஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ இன்ட்ரெஸ்ட் வைஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபேவரட்டான சீரீஸாக மாறி இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் கேம் ஆஃப் தோன்ஸே பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் டாப் ஃபைவான கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் வார் பேஸ் கேட்டகரியான சீரீஸ் தான். அண்டு மெயினாக இல்லை வேறு ஏதோ சீரீஸ் கூட இருக்கலாம், எல்லாத்தையும் நான் டாப் ஃபைவ்ல ஆட் பண்ணலை. அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபேவரட்டான கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் வார் கேட்டகரியான சீரீஸ் இருந்தால் அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.